வண்டலூர் வழித்துணை பாபாவின் அற்புதங்களும் மகிமைகளும் தொடரும். நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே அநேக அற்புதங்கள் சாயப்பாவால் நடத்தப்படுகிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அதுபோல நம்முடைய இந்த பாபாவினுடைய சமாதியிலே மிகப்பெரிய அற்புதங்களை சாயப்பா செய்து கொண்டிருக்கிறார். இது நமக்கு முதலாவது தெரியாமல் போயிட்டது. அதாவது இந்த கூட்டு பிரார்த்தனை கோபுரம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் ஆன பிறகு இந்த சாயப்பாவுடைய சமாதி அமைப்பதற்காக என்னுடைய கனவுல சாயப்பா வந்து சொன்னதுன்னு போயிடலே. இங்க வந்து அந்த நேரத்தில் என்னிடத்துல பணம் இல்லை, கொஞ்சம் கூட பணம் இல்லாமல் இருந்தது. அந்த நேரத்தில் சாயப்பா வந்து நமக்கு இந்த சமாதி கட்டணும்னு சொல்லிட்டு நமக்கு கனவுல சொன்னார். அதனால நம்ம முயற்சி பண்ணோம், காலையில வந்து டேப் வச்சு அளந்தோம், எந்த இடத்துல சமாதி இருந்தால் நல்லா இருக்கும், அது எவ்வளவு தூரத்துல இருந்தா நல்லா இருக்கும், என்ன சைஸ்ல இருந்தா நல்லா இருக்கும் சொல்லிட்டு நம்ம வந்து யோஜனை பண்ணோம். அந்த டேப் வச்சு அளக்கும் போது நான் நினைச்சேன் இங்க ஒரு டப்பா ஒண்ணு கிடந்தது, அட்டை பொட்டி ஒண்ணு கிடந்தது, அது சமாதி சைஸ்லயே இருந்தது கிட்டத்தட்ட. அந்த பொட்டியை தூக்கி இங்க வச்சுட்டு இப்போத்துக்கு இதுதான் சமாதி, இப்படிதான் நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருந்தேன். அந்த டேப் வச்சு அளந்தேன், அளந்துட்டு அந்த சமாதியை வந்து ஏற்பாடு பண்றதுக்காக முயற்சி பண்ணேன். அந்த நேரத்துல பெரிய அற்புதமா நடந்தது. அந்த அற்புதம் என்னன்னாக்கா, இங்க வந்திருக்கிற சீனிவாசன் என்கிற நம்முடைய சகோதரர் சாயப்பானுடைய பிள்ளை, அவர் என்ன சொன்னாரு, நீ என்ன பண்றீங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன் சமாதி அமைப்பதற்காக ஒரு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன், அது வந்து சாயப்பானுடைய கட்டளை அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, அந்த பாக்கியம் எனக்கு தெரியும் கிடைக்குமா, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னாரு. அப்ப வந்து கிட்டத்தட்ட அது 2 லட்சம் கிட்ட ஆகும்னு சொன்னேன். பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அது நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. அது ஒரு அற்புதம். பணமே இல்லாமல் இருந்து கனவுல வந்து சொல்லி அதுக்கான பணத்தையும் அவரே ஏற்பாடு பண்ணி செய்தது ஒரு பெரிய அற்புதம். சென்னை வண்டலூரில் ஜிஎஸ்டி சாலையில் இரண்டியம்மன் கோவிலுக்கு அருகில் அமைந்திருக்கும் வைத்துணை பாபா கோவிலில் நடக்கும் அடுத்தடுத்த அதிசயங்கள், உலகத்தில் இருக்கும் அத்தனை மக்களும் தேடி வந்து வணங்கும் ஒரு பாபாவாக வழித்துணை பாபா விளங்குகிறார். மக்கள் பிரச்சனையை தீர்த்து கண்ணீரை துடைத்து புன்னகையாக வீட்டுக்கு அனுப்பும் வழித்துணை பாபா ஆலயத்தில் நடக்கும் அற்புதம். இப்பொழுது நீங்கள் கண்டது வைத்துணை பாபா கோவிலில் இருக்கும் சமாதியிலிருந்து வரும் இதய துடிப்பு. இந்த இதய துடிப்பு தொடர்ந்து வைத்துணை பாபா திருக்கோவிலில் அமைந்திருக்கும் பாபாவின் சமாதியிலிருந்து துடித்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து. இதோ அற்புதத்தை பாருங்கள். மனக்கவலையோடு வருபவர்களின் பிரச்சனையை தீர்த்து வாழ்வில் எல்லா வளத்தையும் எல்லா நலத்தையும் அள்ளித்தரும் வைத்துணை பாபாவின் அற்புதங்கள் நாளுக்கு நாள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பாபா கோவிலில் நடக்கும் அற்புதங்களை காண கூட்டம் அலைமோதுகிறது. பாபா அம்மா அப்பாவாக குடும்பத்தில் ஒருவராக இத்திருக்கோவிலில் வந்து மக்கள் வணங்கிவிட்டு குறைகளை சொல்லி சாய் சித்தர் அவர்கள் மூலம் பிரச்சனைகளை தீர்த்து மகிழ்ச்சியோடு செல்கிறார்கள். இந்த சமாதியில என்னெல்லாம் வைக்கணும் அப்படிங்கறத சாயப்பாவே நமக்கு அறிவுறுத்தினார். அதாவது எங்குமே இல்லாத அளவிற்கு இனிமேல் நம்மை பார்த்துதான் யாராவது இந்த மாதிரி நிறுவனா நிறுவனமே தவிர இதற்கு முன்பாக எங்குமே இது போல உலகத்திலேயே இல்லாத ஒரு சமாதியாக, பாபாவிற்கே பிடித்த ஒரு சமாதியாக இது அமைந்து விட்டது. சாயி சரணம் 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 சத்குரு.
வடிவே பாபா, ஆறிருவானாய் பாபா, அன்பும் மானாய் பாபா. சரணம் சரணம் சீரடி சாயி, சரணம் 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 சத்குரு சாயி, சரணம் 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 சீரடி சாயி, சரணம் 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 சத்குரு சாயி, சரணம். மைந்தா பாபா, ஈடின இல்லா பாபா, உருவாய் வருவாய் பாபா, உண்மை தெய்வமே பாபா. சரணம் சரணம் சீரடி சாயி, சரணம் 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 சத்குரு சாயி, சரணம் 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 சீரடி சாயி, சரணம் 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 சத்குரு சாயி, சரணம். வேந்தே பாபா, வயலூர் அரசே பாபா, மெய்ஞான பொருளே பாபா, உண்மை பொருளே பாபா. சரணம் சரணம் சீரடி சாயி, சரணம் 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 சத்குரு சாயி, சரணம் 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 சீரடி சாயி, சரணம் 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 சத்குரு சாயி, சரணம். வடிவமே பாபா, தெவிட்டா இன்பமே பாபா, துன்பம் கலைவாய் பாபா, இன்பம் தருவாய் பாபா. சரணம் சரணம் சீரடி சாயி, சரணம் 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 சத்குரு சாயி, சரணம் 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 சீரடி சாயி, சரணம் 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 சத்குரு சாயி, சரணம். சிவனின் வடிவே பாபா, சிவனார் மகனே பாபா, சிறுமை அகற்றும் பாபா, பொறுமை சேர்க்கும் பாபா. இந்த சமாதியில பாபாவுடைய பஞ்சலோக சிலை மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, எல்லா மதத்தினுடைய பிரதிநிதியாக, எல்லா மதத்திற்கும் சார்ந்த ஒரு மிகப்பெரிய மகானாக இருக்கிற நம்முடைய சாயப்பா, பைபிள், குரான், பகவத்கீதை இந்த மூன்று மதத்தினுடைய புனித நூல்களையும் அதிலே வைக்க சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு நவதானியம், நவரத்னம் என்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷங்களை அதிலே வைக்க சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இங்கு வருகிற அனைத்து சாயப்பானுடைய பிள்ளைகளிடத்திலே ஓம் சாய்ராம் என்கின்ற மந்திரத்தை எழுதி கிட்டத்தட்ட, அதாவது தமிழ், ஆங்கிலம், மலையாளம், கன்னடம், இந்தி,
என்று யாருக்கெல்லாம் எந்தெந்த மொழியெல்லாம் தெரியுமோ அந்தந்த மொழிகளிலே ஓம் சாயிரம் மந்திரங்களை எழுதி 100,000 மந்திரத்திற்கு மேலாக இதிலே போடப்பட்டிருக்கிறது. எல்லா தெய்வத்தினுடைய பிரதிநிதியாக சாயப்பா இருப்பதனாலே எல்லா தெய்வத்தினுடைய இயந்திரங்களை அதிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளையெல்லாம் அதிலே போட்ட பிறகு கூட அந்த சமாதியானது முழுவதுமாக நிரப்பப்படவே இல்லை. என்ன பண்றதுன்னு நாங்கள் யோசனை பண்ணோம். இதுக்கு தேவையான இவ்வளவு மிகப்பெரிய புனிதமான சமாதி சாயப்பானுடைய சமாதியில இவ்வளவு நேர்த்தியா நம்ம வந்து எங்குமே இல்லாத அளவுக்கு பண்ணிருக்கிறோம். இதுல சாதாரணமான ஒரு ரோட்ல இருக்கிற மண்ணை கொண்டு வந்து அதுல போட்டு நிரப்ப முடியுமா அப்படின்னு யோசனை பண்ணும்போது சாயப்பாவே சொன்னாரு, இங்க கிடைக்கிற உதி மிகப்பெரிய அளவுல இருக்குது, 4 மூட்டைக்கு மேல இருக்குது இல்லையா, அந்த உதியை கொண்டு வந்து போட சொல்லிட்டு அந்த நிமிஷத்துல அந்த செகண்ட்ல சாயப்பா சொன்னாரு, அதை வச்சு நிரப்பினோம், முழுவதுமாக நிரப்பப்பட்டது. அதே போல சீரடியிலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த லெண்டி தோட்டத்திலிருந்து எடுத்து வரப்பட்ட ஒரு சின்ன மூட்டை அளவுக்கு அந்த மண்ணையும் இதுல இடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சீரடியிலிருந்து பெறப்பட்ட உதி, அந்த புனிதமிகு உதியானது, அதுவும் இதுல ஒரு 100 கணக்கான ஒரு பொட்டலங்களை இதுல போட்டிருக்கிறோம். இவ்வளவும் செய்து முடிச்ச பிறகு அந்த டோனர் சொன்னாரு, ஸ்ரீனிவாசன் ஐயா சொன்னாரு, இவ்வளவும் நம்ம செஞ்சிடும், நான் வந்து பணம் கொடுத்துருக்கேன், நீங்க வந்து இந்த ஆலயத்தை நிறுவி இருக்கிறீங்க, நீங்களும் நானும் இந்த பக்தர்கள் மட்டும் இருந்தா மட்டும் பத்தாது, யாராவது ஒரு நல்ல ஒரு சாயி பக்தர் ஒருத்தர், ஒரு செலிபிரிட்டியா ஒருத்தர் வேணும்னு சொன்னாரு. அந்த நேரத்துல எதேச்சியா வந்த பாண்டிச்சேரியினுடைய நீதி அரசர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த நேரத்துல அவரை கேட்டோம், இந்த தேதியிலே இது திறக்கப்படவிருக்கிறது, நீங்கள் வந்து உங்கள் முன்னிலையிலே உங்கள் கரங்களால் இது திறக்கணுமே அப்படி சொன்னோம், உடனே இதை விட பெரிய பாக்கியம் எனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. அவர் ஒத்துக்கிட்ட மாதிரி அவரே வந்து இந்த சமாதியை நிறுவி கூட இருந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. எல்லா வேத விற்பனகர் மந்திரங்கள் ஓத எல்லா சாயி பக்தர்கள் அனைவருமே 100,000 சாயி பக்தர்கள் புடைச்சூட மந்திரங்கள் ஓத சாயி கரகோஷத்துடனே இந்த ஆரம்பிக்கப்பட்ட சமாதியானது இன்றைக்கு சாயப்பாவுடைய இதய துடிப்பு இடைவிடாமல் இங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறது, துடித்துக் கொண்டிருக்கிறது. அது நம்மை நாம் அறியாத ஒன்றாக இருந்தது. இது சீரடிக்கு நான் சென்றிருந்த பொழுது காக்கட ஆரத்தி என்று சொல்லுகிற, அதாவது விடியற் காலையிலே காக்கட ஆரத்தி அங்கே இருக்கும், அந்த ஆரத்தியை நான் காணுகின்ற பொழுது என்ன அறியாமல் அங்கே தியானம் செய்கின்ற பொழுது நானே சாயப்பாவிடத்திலே வேண்டிக் கொண்டு, சாயப்பா அனைவருக்குமே உலகெங்கிலும் நீங்கள் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறீர்கள், எனக்கு என்ன செய்தீர்கள் என்று அவரை கேட்ட பொழுது அவர் சொன்னார், நீ நிறுவிய அந்த ஆலயத்திலே நான் குடியிருக்கிறேன், எனக்கு பிடித்த சமாதியாக அது விளங்குகிறது என்று சொன்னார்கள். அப்பொழுது உடனடியாக அந்த ஆலயத்திலிருந்து சீரடியிலிருந்து நான் வெளியில் வர முடியல, என்கிட்ட மொபைல் போன் இல்ல, நான் தங்கியிருந்த ரூம்ல தான் இருந்தது. உடனே அந்த ஆரத்தி முடிஞ்ச உடனே வேற எதையுமே பார்க்காம வேற எதையும் தரிசிக்காம ரூமுக்கு ஓடினே, ரூமுக்கு ஓடி அந்த மொபைல் போன் எடுத்து உடனே என்னுடைய சகோதரருக்கு போன் செய்தேன். அந்த நேரம் காலை 6 மணி, அப்பதான் நடத்துறார் சாயப் அண்ணன் திறக்கிறாரு, தொடர்ந்து வந்து சாயப்பானுடைய சமாதியில கை வச்சு பாருங்க அப்படின்னு சொன்னேன். கை வச்சு பார்த்துட்டு ஷாக் அடிச்ச மாதிரி விழுந்துட்டாரு, அழுகிறாரு, கதறி கதறி அழுகிறாரு, என்னன்னா சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்றேன். அவர் சொல்றாரு, அவருடைய இதயம் இங்க துடிக்குது, ஒரே வைப்ரேஷனா இருக்குது, என்னால முடியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. நான் அங்கிருந்து அழுறேன், இவர் இங்கிருந்து அழுறாரு. உடனே இங்கிருந்து நண்பர்களுக்கு இந்த சமாதிக்கு டொனேஷன் கொடுத்த அந்த நண்பர் ஸ்ரீனிவாசன், அவருடைய குடும்பம், மற்றவர்கள் அனைவருக்குமே இங்கே அருகில் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் அது தெரிவிக்கப்பட்டது. எல்லாரும் வந்துட்டாங்க, ஒரே கூட்டம். அந்த நேரத்தில் எல்லாரும் கை வைக்கிறாங்க, ஒருத்தர் ஷாக் அடிச்சு விழுறாங்க, ஒருத்தர் மயக்க அடிச்சு விழுறாங்க, ஒருத்தர் அற்புதம் சொல்லிட்டு அழுறாங்க, ஒருத்தருக்கு துடிக்கிறாங்க, ஒருத்தர் ஆனந்தப்படுறாங்க. இப்படியா பல பக்தர்களுடைய அனுபவங்களை நாம் கேட்டிருந்தோம். அதுபோல இன்று வரை தொடர்ச்சியாக நம்முடைய இதயம் எப்படி இயங்கிக் கொண்டே இருக்கிறதோ அதுபோல சாயப்பானுடைய இதயம் இங்கே இயங்கிக் கொண்டே இருப்பதை எல்லாரும் வந்து பார்க்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க, ஆனந்தப்படுறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகங்களும் இருக்கிற சாய பக்தர்கள் அனைவருமே இதயம் நோய்வாய்ப்பட்ட இதய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இங்கு வந்து இந்த இதய துடிப்பை பார்த்து தரிசித்து அதிலிருந்து அந்த நோயிலிருந்து மீண்டு வருகிறார்கள். அனைவருமே தரிசிக்கின்ற ஒரு வாய்ப்பாக இது இருக்கிறது, தொடர்ச்சியாக கேட்கின்ற ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலே கிடைக்கிறது. நீங்களும் பாருங்கள், வண்டலூர் வருபவர்கள் வலியெல்லாம் மறப்பார்கள்.